நித்யானந்தம், போன பதிவில் உங்களோட நான் ஏன் சந்நியாசம் எடுத்தேன் அப்படிங்கிறத பகிர்ந்து கொண்டேன். இந்த பதிவில், வீடியோ பதிவில், எப்படி எனக்கு அந்த சந்நியாசம் என்னுடைய பிராரத்த கர்மத்தினால் வாய்த்தது அப்படிங்கிறது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2007 பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளை சந்தித்தேன். சந்திச்ச மாத்திரத்திலேயே இவர் கூட தான் வாழணும், ஏன்னா வாழ்க்கையின் லட்சியமே ஞானம் அடைதல் தான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சது. 2008 ஒரு வருடத்திற்குள்ள வீட்டுக்கு போனா கம்ப்ளீட்டா சுவாமியுடைய வீடியோஸ், பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளின் பாடல்கள், அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து இதுவே, அதாவது யாரும் எதுவும் வெளியிருந்து சொல்லல, தானாக உள்ளுக்குள் இருந்து ஆகா சாமியை வந்து போய் நம்ம அடைவதும் இந்த சந்நியாச வாழ்க்கை தான் நம்முடைய இறுதி வாழ்க்கையடா அப்படின்ற தெளிவு வந்தவுடன் தொடர்ந்து என்னன்னு தெரியல, எனக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கும் உணர்வு, சந்நியாசம்தான் எடுக்கணும்னு சொல்லி முதல் கல் ஒரு கல்பதுர தரிசனத்துல சாமி கிட்ட போய் கேட்கிறேன், சாமி எனக்கு வந்து சந்நியாச வாழ்க்கை தான் வேணும், நீங்க இந்த கல்பதுரு தரிசனத்துல எனக்கு தயவு செய்து இந்த வரத்தை கொடுங்கள், நான் உங்களோடு வாழ்வதற்காக தான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறேன் என்ற ஆழமான உள்ளுணர்வு எனக்கு இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். சாமி, கல்பதுரு தரிசனத்துல சாமிஜியுடைய மிக அருமையான விஷயம், அவர் சொன்னது எதுவுமே நடக்காமல் போனதே இல்லை, ஆழமான பக்தியோடு விதர்க்க உணர்வோட நீங்க போய் கேட்டீங்கன்னா உடனடியாக அது நடந்துருது. அப்படி நான் போய் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளிடம், சுவாமிஜி எனக்கு வந்து நான் இந்த சந்நியாசம் எடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் உடைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறேன். அவர் வந்து ஒரே ஒரு விஷயம்தான், அம்மா நல்ல கேளு, தடையை உடைக்கவா தடைகளை விளக்கவா என்று ஒரே கேள்வி கேட்கிறார். நான் சொல்றேன், சுவாமிஜி எனக்கு தடைகளை உடைத்து விடுங்கள், விளக்குனீங்கன்னா திரும்ப வரும், தயவு செய்து தடைகளை உடைச்சிருங்கன்னு சொல்றேன். சுவாமிஜி ரொம்ப அருமையாக ஒரே ஒரு சொடுக்கு தான் போட்டார், தடைகள் உடைஞ்சிருச்சு, நீ சாமியுடைய பிள்ளை, என்னுடைய மகள், நீ கூடிய விரைவில் என்னுடைய வந்து இருந்து இங்க ஆதீனத்தில் சந்நியாச வாழ்க்கை வாழ்வை என்று சொல்கிறார். எனக்கு அப்படியே கண்களில் ஆனந்த கண்ணீர், ஆஹா சாமி என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, எனக்கு கண்டிப்பாக சந்நியாச வாழ்க்கை என்று ரொம்ப குதூகலத்தோடு நான் வீடு திரும்புகிறேன். இங்கதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, கிளைமேக்ஸ், மறக்கவே முடியாத ஒரு திருப்பு முனை. மிக அருமையாக ஒரே வாரத்தில் அவர் சொல்லிய அந்த வார்த்தைகள் பலித்தது, நிஜமானது. அவர் ஆசீர்வாதம் கொடுத்து ஒரே வாரத்துல ஆதீனத்திற்கு வந்தோம், சந்நியாசம் மேற்கொண்டோம், எல்லா தடைகளும் உடைந்தது. குருவினுடைய வார்த்தைகள் மந்திரம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்கய்யா, இது சத்தியம், சத்தியம் இது சாத்தியம் என்பதை பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் என் வாழ்க்கையில நிதர்சனமாக்கியிருக்காங்க. அந்த குருநாதருக்கு, சத்குருநாதருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் நிச்சயமாக இந்த பதிவில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த சந்நியாச வாழ்க்கை உச்சமான வாழ்க்கை முறை, சாதாரண வாழ்க்கை அல்ல, எப்பொழுதும் எல்லா நிமிடத்திலும் ஆனந்தத்தோடு வாழும், ஆனந்தத்திலேயே திளைக்கும் ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கை முறை. எப்படி தடைகளை உடைத்தார், என்ன நடந்துச்சு, அந்த தடைகள் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படி கண்கூடாக நிதர்சனமாகியது, தொடர்ந்து உங்களோட அடுத்தடுத்த பதிவுகளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மிக மிக சுவாரஸ்யமான விஷயம். கட்டுரு மனப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கண்டிஷன். நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது சமூகத்திலும், பெற்றோர்களாலும், தொடர்ந்து இந்த நம்ம நண்பர்களாலும், சுற்றுச்சூழலாலும், உறவினர்களாலும் பல மனப்பாங்குகள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த மனப்பாங்கு, அந்த கண்டிஷனிங், அந்த கட்டுரு மனப்பாங்கை எப்படி உடைத்து இந்த சந்நியாச வாழ்க்கையான இந்த மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் கொடுத்த தீட்சையும் அந்த கருத்துக்களும் எனக்கு எப்படி உதவியது, இந்த கல்பதுரு தரிசனத்துல அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நடந்தது எப்படி, நான் அதை எதிர்கொண்டேன் அப்படிங்கிறத தொடர்ந்து உங்களோட அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா ஒரு கல்பதுரு தரிசனத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையிலேயே நாம் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முடிவுகளை எல்லாம் நிச்சயமாக நம்ம எடுக்க முடியும். அதுதான் சுவாமிஜி வந்து கல்பதுரு தரிசனத்தில் எனக்கு செஞ்சாங்க.
2008 அவர் அழுகிய கல்பதுரு தரிசனத்தில் இன்று வரை பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் நேரடி தீட்சை பெற்ற சன்னியாச சீடராக வாழ்ந்து வருகிறோம். எப்படி அவர் கொடுத்த கல்பதுரு தீட்சை நிஜமாகியது, நடந்தது என்ன, எப்படி பல விஷயங்களை எதிர்கொண்டோம், தொடர்ந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நித்யானந்தம்.